இதுல கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்னண்டா, இதுல கேள்வி கேட்டிருக்கிறாங்க பாருங்க. ஆவர்த்தன அட்டவணையில் எக்ஸ் அடங்கும் கூட்டத்தில் உள்ள மூலகங்கள் தரப்பட்டுள்ள சேர்வைகளை கருதுக. அப்ப யாரு எக்ஸ் அடங்குற கூட்டம்? பெர்லியம், மெக்னீசியம், கல்சியம், ஸ்ரஞ்சியம், பேரியம். அப்ப அதை கருதட்டாமாம், அந்த எக்ஸ் அடங்குற கூட்டத்துல கீழ்நோக்கி செல்கையில் தரப்பட்டுள்ள இயல்புகள்ற மாற்றத்தை கேக்குறாங்க. அப்ப நீரிட சல்பேட்டுகள்ற கரைதிறன், நீரிட சல்பேட்டுகள்ற கரைதிறன்னு கேக்குறாங்க. நான் உங்களுக்கு படிப்பிக்கக்குள்ள சொல்லியிருக்கிறேன், இந்த கூட்டம் உண்டு ரெண்டு மூலகங்கள்ற கரைதிறன்கள் சம்பந்தமா, கூட்டம் உண்டு ரெண்டு உப்புகள்ற கரைதிறன்கள் சம்பந்தமா அதுல சொல்லியிருப்பேன். முதலாம் கூட்ட மூலகத்தை பொறுத்த வரைக்கும் லித்தியத்தின் சில உப்புகளை தவிர மற்ற எல்லா உப்புகளும் கரையும் அண்டு. லித்தியத்தின் சில உப்புகளை தவிர மற்ற எல்லா உப்புகளுமே கரையும். கூட்டம் ரெண்டு மூலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவளவுள்ள, கூட்டம் ரெண்டு மூலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவளவுள்ள எல்லா மூலகங்களும் கரையும். கூட்டம் ரெண்டு மூலகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவளவுள்ள எல்லா உப்புகளும் கரையும். யாரை தவிர என்றா, ஓஹெச் மைனஸை தவிர, ஓஹெச் மைனஸை தவிர இருக்கிற எல்லா சேர்வைகளுமே என்ன செய்யும்னா நீரில் கரையும். ஒரு வலுவளவுள்ள, ஒரு வலுவளவு உள்ள எல்லாம் கரையும், எல்லாம் கரையும். கூட்டம் ரெண்டுக்கு யாரு விதிவிலக்கு? OH மைனஸ். OH மைனஸை தவிர மற்றது எல்லாமே கரையும். இந்த OH மைனஸின்ட கரைதிறனை பொறுத்த வரைக்கும், OH மைனஸின்ட கரைதிறனை பொறுத்த வரைக்கும் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட், கல்சியம் ஹைட்ரோக்சைட், ஸ்ரஞ்சியம் ஹைட்ரோக்சைட் எம்சிக்யூலையும் நிறைய டைம் இது வந்திருக்குது, பேரியம் ஹைட்ரோக்சைட், இதான் கூட்டம், இதான் கூட்டம் ரெண்டுக்குரிய ஐதரோக்சைட்டுகள். இந்த ரெண்டுக்குரிய ஐதரோக்சைட்டுகள்ல ஒரு வலுவளவுல இருக்கிற எல்லாமே கரையும். ஓஹெச் மைனஸை தவிர கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி வரக்குள்ள கரைதிறன் அதிகரிக்கும். கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி வரக்குள்ள கரைதிறன் அதிகரிக்கும். அதுலேயும் இந்த பேரியம் ஹைட்ரோக்சைட் முற்றா கரையும், முற்றாக கரையும், இல்லாட்டி நல்லா கரையும். பேரியம் ஹைட்ரோக்சைட், பேரியம் ஹைட்ரோக்சைட் கரைந்து வன்கார கரைசலை தரும், வன்கார கரைசலை தரும். இதுதான் திரும்பி திரும்பி கேட்பாங்க. எம்சிக்யூ பார்த்தீங்கன்னாலும் இதுக்குள்ளதான் இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரக்சருக்குள்ள போட்டாலும் என்ன இருக்குது, ஒரு கரைதிறன் கேள்வியிலே எம்சிக்யூ இருக்குது. அப்ப அதுல தெளிவா இருக்கணும், கூட்டம் ரெண்டு சேர்வைகள்ல மைனஸ் ஒன் வலுவல உள்ள சேர்வைகள் எல்லாமே கரையும் ஓஹெச் மைனஸை தவிர, ஓஹெச் மைனஸை தவிர. இந்த ஓஹெச் மைனஸ் அதாவது ஐதரோக்சைடுகள்ற கரைதிறன் கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்லும் போது அதிகரித்து செல்லும். அதுல பேரியம் ஹைட்ரோக்சைட் நல்லா கரையும், நல்லா கரைஞ்சது வன்கார கரைசலை தரும். பேரியம் ஹைட்ரோக்சைட் நல்லா கரைஞ்சி வன்கார கரைசலை தரும். ரெண்டாவது சொல்றாங்க, சரி அடுத்தே சொல்றாங்க சல்பேட்டுகளின் கரைதிறன் என்ன, சல்பேட்டுகள். இப்ப பார்ப்போம் வலுவளவு ரெண்டுல இருக்கிற மூலகம், வலுவளவு ரெண்டு இருக்குதுண்டு வெங்க, ஏதாவது ஒரு அயன் உண்டு வந்து சேரப்போகுதுண்டா. இந்த வலுவளவு ரெண்டுல இருக்கிறத பொறுத்த வரைக்கும் காபனேட்டுகள்ல, காபனேட்டுகள்ல பெர்லியம் காபனேட் கரையும். அதாவது வலுவளவு ரெண்டு, வலுவளவு மைனஸ் ரெண்டா இருக்குதுண்டு வீங்கல, இப்படி இருக்கிற அயன்ல பெரும்பாலும் எதுவுமே கரையாது, இப்படி இருக்கிற அயன்கள்ல பெரும்பாலும் எதுவுமே கரையாது. யார தவிரேண்டா, எஸ் டூ மைனஸ தவிர. இந்த எஸ் டூ மைனஸ்ல எல்லாமே கரையும், சல்ஃபைட்டுகள்ல எல்லாமே கரையும். அதாவது பெர்லியம் சல்ஃபைட் BES, MgS, CaS, ஸ்ரஞ்சியம் சல்ஃபைட், பேரியம் சல்ஃபைட் எல்லாமே நீர்ல நல்லா கரையும். அது தவிர வலுவளவு ரெண்டு இல்லாட்டி ரெண்டுக்கு கூடுதலா இருக்கிற ஆக்கள்,
யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கரைய மாட்டாங்க. அதுல அப்படி கரையாம இருக்கிறதுல ஒன்று ரெண்டு விதிவிலக்கா கரையும். இப்ப நாங்க பேரியம் ஹைட்ரோக்சைடு சொன்ன மாதிரி, அதுல கார்பனேட்டுகளை பொறுத்த வரைக்கும், கார்பனேட்டுகளை பொறுத்த வரைக்கும் பெர்லியம் கார்பனேட் மட்டும்தான் கரையும். மெக்னீசியம் கார்பனேட், கல்சியம் கார்பனேட் கரைதிறன் கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்ல குறையும். இந்த பெர்லியம் கார்பனேட் மட்டும்தான் கரையும், மட்டும் கரையும். மத்தாக்கள் எல்லாமே அரிதில கரையிறாக்களாகவும் அதே மாதிரி கரையாதாக்களாகவும் இருப்பாங்க. மத்தாக்கள் எல்லாமே அரிதில கரையிறாக்களாகவும் கரையாதாக்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி சல்பேட்டுகளை பொறுத்த வரைக்கும், SO4-2- பொறுத்த வரைக்கும் பெர்லியம் கார்பனேட்டும், SO4-2- பொறுத்த வரைக்கும் பெர்லியம் சல்பேட்டும் மெக்னீசியம் சல்பேட்டும் கரையும். பெர்லியம் சல்பேட்டும் மெக்னீசியம் சல்பேட்டும் கரையும். அங்கால இருக்கிறது யாரு? பெர்லியம் மெக்னீசியம், கல்சியம் சல்பேட், ஸ்ட்ரஞ்சியம் சல்பேட், பேரியம் சல்பேட். இங்கால போக போக கரைதிறன் குறையும். அரிதிற்கரையிறாக்களாகவும் கரையாதாக்களாகவும் இருப்பாங்க. அப்ப ரெண்டு வலுவளவு இருக்கிறதுல கார்பனேட்டுகளை பொறுத்த வரைக்கும் பெர்லியம் கார்பனேட் மட்டும்தான் கரையும், மற்ற எதுவுமே அங்கால போகக்குள்ள கரையாது. சல்பேட்டுகளை பொறுத்த வரைக்கும் பெர்லியமும் மெக்னீசியமும் கரையும், வேற எதுவுமே என்ன செய்யாது, கரையாது. தகண்டிதை போட்டுக்கொள்ளுங்க, தகண்டு போடுங்க.